சிவபெருமானை காட்டிக் கொண்டிருக்கிறார். நல்லூர் கந்தனுக்கு இண்டை எட்டாவது திருவிழா வெள்ளிக்கிழமை இண்டை வந்திருக்கிறேன் கோயிலுக்கு. இண்டைக்கும் நிவார மழை இண்டைக்கு மழை தூறி கொண்டிருக்குது. நானும் உண்டைக்கு தான் முதல் வரணும், அதுக்குள்ள மழையும் விடுது. சுவாமி வெளியில் வருமா தெரியாது, மழை விட்டால் தான் சுவாமி வெளியில் வரும், என்னமாயோ தெரியலை. அடியார்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். முருகப்பெருமான் வரும் வாசல் வந்து கயிறு கட்டி விடப்பட்டிருக்கின்றது. வாசலிலே இந்த நேர் இதால் ஆக்கல் போயிடலாது. கரையில் ரெண்டு சிவாசல் இருக்குது, அதுவும் மாம்பழியல் சீட்டு கரட்டி தான் இந்த நுழைவாயில் வாசலில் அந்த வளைவுக்குள்ளேயே போகலாம். அதே மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கு. சுவாமி உள்ளுக்கு வீதி உலா சுத்தி கொண்டிருக்கு, இனித்தான் வெளியில் வரப்போகுது. மழை தூரிக்கொண்டு நிற்கிறதால அடியார்கள் எல்லாரும் குடையலோடையும் இணல்களையும் மரங்களுக்கு கீழையும் ஒதுங்கி இருக்கிறார்கள். சுவாமி உள்வீதி சுற்றி வந்து கொண்டிருக்குது யாகத்துக்கு.
முருகப்பெருமான் வேல் வேலிலே வேல் முருகப்பெருமான் இது வெறும் அழகு நன்றாக இருக்கிறது. பேசிய குமரன் கிரிராஜ
கிரிராஜ
விட்டுட்டாலும் நாளைக்கு நாளைக்கு என்ன சாங் கொண்டு
குழந்தைகளை தூக்கி முருகப்பெருமானை காட்டி கொண்டிருக்கிற தோள்களில் தூக்கி வைத்திருந்து மாலை வேளையில் அந்த வர்ண விளக்குகளால் கோயிலும் முருகப்பெருமானம் அலங்கரிக்கப்பட்டிருக்க சுவாமி வீதி விழா முடித்து கொண்டு உள்ளே சென்று கொண்டிருக்கின்றார். திருவிழா முடிந்ததும் மக்கள் கடைகள் பக்கம் அல்லது வீடுகள் நோக்கி செல்ல தொடங்கிவிட்டார்கள். பலர் மணலிலே அமர்ந்தவாறு தங்களுடைய இன்றைய பொழுதை போக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நல்லூரிலே நிரந்தரமாக இருக்கும் கடைகள் இந்த முறை வந்து கடைகள் குறைவாக இருக்கிறது. என்ன காரணமோ தெரியவில்லை. வரும் திருவிழாக்களில் தான் கடைகள் புதுசாக வரும்போது தெரியாது. கரைஞ்சுண்டல் கரைகள் எல்லாம் இந்த கரையிலே கரைஞ்சுண்டல் கரைகள் வந்து அமைய பெற்றிருக்கிறது.
வடை பஜ்ஜி போன்ற கடைகள் வந்து இந்த கரைகளிலே தான் அமைந்திருக்கிறது. இங்கே விளையாட்டு சாமான் கடைகள், தட்டுமுட்டு சாமான்கள் போன்ற பல கடைகள் காணப்படுகின்றன. ஆனால் கடந்த வருட திருவிழா, அதுக்கு முதல் வருட திருவிழாவில் அனை நிறைய கடைகள் இருந்த மாதிரிக்கு இந்த முறை வந்து குறைய குறைந்த அளவிலான கடைகளே காணப்படுகின்றன. திலீபன் அண்ணாவினுடைய நினைவாலயம், அங்காலே ரியோ ஐஸ்கிரீம், இங்கால வந்து ஜூஸ் கடைகள், மற்றது அங்கால முழுக்க அந்த ஏரியா முழுக்க விளையாட்டு சாமான் கடைகள் போட்டிருக்கணும். கடந்த காலத்தை விட இந்த முறை வந்து சரியான சனம் குறைவாக கிடக்கு, என்ன காரணமோ தெரியவில்லை. அதில் இன்னும் வெறும் திருவிழாக்களில் தான் நிறைய கடைகள் வருமோ தெரியவில்லை. எலசுவிக் கடைகள், கச்சான் கடைகள் இருக்கின்றன. விளையாட்டு சாமான் கடைகளுக்காக கொடுக்கப்பட்ட இடங்கள், சிறு சிறு கடைகளாக நிறைய கடைகள் காணப்படுகிறது. இந்த இடம் வந்து சரியான கடைகளாக நிரப்பியிருக்கும், என்னவோ தெரியல. இந்த கட்டம் திருவிழாதானே, அதனால் தெரியல. கடைகளே நிரந்தரமாக இருக்கிற கடைகள்லாம் கூட கிடக்கு. நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதிநகரா மண்டபம், இதில் வந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிறுவர்களின் கலை நிகழ்ச்சிகள், பெரியவர்களின் கலை நிகழ்ச்சிகள் போன்றவை இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நல்லூரின் பின்வீதியிலே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.